சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதாவது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஆங்காங்கே வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் திரு மாதேஸ்வரன் தற்போது கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நம்ம கேட்போம். சார் வணக்கம். இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து போய் வாக்கு தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறீங்க, மக்கள் மத்தியில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சிங்க, மக்கள் மத்தியில் சாதாரண எழுச்சி கிடையாது. இது போன்ற எழுச்சியை நான் இதுவரை ஒரு அஞ்சாறு தேர்தலில் பார்த்துருக்கேன். இது போன்ற எழுச்சியை நான் பார்த்ததே இல்லை. என்ன காரணம்னு சொன்னோம்னா, நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்த இந்த 3 ஆண்டு கால சாதனைகள், மக்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சுருக்காரு. அதனால் மக்கள் தானாக எழுந்து நின்று நாங்கள் உதயசூரனுக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதை தான் என்னால் பார்க்க முடியுது. எல்லா பகுதிகளிலும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே மாதிரியான எழுச்சி, அந்த எழுச்சியெல்லாம் நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட எழுச்சியை நான் பார்த்துருக்கேன். நாமக்கல் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நகரம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, லாரி, ரிக்கு, அப்புறம் விசைத்தறி, அதுக்கடுத்து வந்து விவசாயங்கள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து லாரி அதிபர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க, கோழி பண்ணை அதிபர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க, அவங்கக்கிட்ட வாக்கு சேகரிச்சிருப்பீங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்ன, நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க? இல்லை, லாரிக்கென்று தனி நல வாரியம் அமைக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கை நம்ம நாளாக இருக்குது. லாரிக்கென்று தனி நலவாரியம் அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அதை வந்து அவங்களை வாக்குறுதியாக நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக நலவாரியம் வாங்கி கொடுக்குறதுல என்னுடைய முழு முயற்சி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ரிக் தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் வண்டிக்கெலாம் வந்து இந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக அதை மாற்றணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நான் எடுப்பேங்கிற அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். அதே போல் ஜிஎஸ்டி 18% வந்து இன்றைக்கி விவசாய மத்தியில் போய் அந்த ரிக் தொழிலில் வந்து சேருது, அதையும் குறைக்கிறது உண்டான நடவடிக்கை எடுக்குங்கிறத வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதில்லாத அவங்க ராடு ஏற்றிட்டு போகும்போது 25 டன் பாசிங் வண்டி தான், ஆனால் வெயிட் அதிகமாக போகிறதுனால அந்த டன்னேஜோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணுங்கிற வாக்குறுதி நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அதை ரிக் தொழிலில் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை சீர் சமைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பரமத்திவேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கணுங்கிறத நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது, அதையும் சீர்படுத்துவேங்கிற அந்த உறுதியை நான் பகுதியில் கொடுத்து வாக்கு சேகரிச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிழங்கு உற்பத்தி, மரவள்ளி கிழங்கு உற்பத்தி, ராசிபுரம் பகுதியில் மஞ்சள் உற்பத்தி, இது போன்றதுக்கெல்லாம் நம்ம வந்து மக்கள் விவசாயம் மத்தியில் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கோம். சங்ககிரியும் அதே மாதிரி லாரி தான், லாரி டிரான்ஸ்போர்ட்டு உண்டான வேலைகள் தான். கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் மத்தியில் தொழிலதிபர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. முதலமைச்சர் மேலே இருக்கின்ற நம்பிக்கை, தொழில் நல்லா இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தொழில், அதாவது லாரி தொழில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதை சரிப்படுத்துங்கிற அந்த சூழ்நிலையில் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். கோழிப்பண்ணை தொழிலுக்கு என்ன மாதிரி சார்? கோழிப்பண்ணை தொழிலுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களே ஏற்றுமதி மண்டலத்தை நம்ம நாமக்கல்லில் கொடுத்துருக்காரு. ஏற்றுமதி மண்டலம் வரும்போது தானாகவே ஆராய்ச்சி மையமும் வந்துடும். அதனால் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் வந்து முட்டை உற்பத்தியாளர் கோழிப்பண்ணை அந்த அவங்களுக்கு எல்லாருமே பயங்கர மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்காங்க. அன்றைக்கி கூட முதலமைச்சர் நம்ம சீரோடு வர்ற அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி வாழ்த்து மண்டல் கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால் கோழிப்பண்ணை மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கடந்த தேர்தலில் வந்து இதே தொகுதியில் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வந்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி உதயசூரன் சின்னத்தில் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் வந்து நிற்கிறீங்க. இப்போ வந்து இந்த தேர்தலில் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில்? போன தேர்தல் வந்து நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம் அன்னைக்கு, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக செய்திருக்கிறார். அதனால் மிகப்பெரிய எழுச்சி. இந்த தடவை கண்டிப்பாக 3 லட்சத்துக்கு மேலே தான் வாக்குகள் வித்தியாசமே வரும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, அதெல்லாம் உண்மை. அதனால தான் 3 லட்சத்துக்கு மேலே வாக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது. நன்றி சார்.